வெல்கம் டு வில்லேஜ் ஃபேமிலி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் வேர்க்கடலை பக்கோடா செய்ய போகிறோம். அதை இயற்கையோடு சேர்ந்து எப்படி செஞ்சு சாப்பிட்றோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வேர்க்கடலை வந்து நான் கல்லாயிரத்துக்கு போனேன், கூலிக்கு கல்லாயிரத்துக்கு போனேன். அதுலேருந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பக்கோடா செஞ்சால் நான் காய வச்சு நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேர்க்கடலை பக்கோடா செய்கிறதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கடலை வந்து 1 கிலோ இருக்கும், 1 படிக்கு மேலே. இதுக்கு 1/2 கிலோ கடல மாவு எடுத்துருக்குறேன், கடல மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்பட்டதுனா அப்புறம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த 1/2 கிலோ மாவுக்கு 100 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்குறேன், அதையும் போட்டுக்கிறேன். நான் நிறையா செய்கிறதுனால மிளகாத்தூள் நிறையா போடுறேன். இந்த ஸ்பூனால் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன் தனி மிளகாத்தூள். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வந்து 1 ஸ்பூனுக்கு கம்மியாகவே மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கடலைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுடலாம். எல்லா பொருளும் சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். கடலையில் கலந்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதை சூடு பண்ணி நல்லா ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சமாக ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து கலந்து வச்சுருக்கிற மாவில் ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா பொறப்பொறுன்னு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சூடு பண்ணியிருக்க எண்ணெயை வந்து இதில் ஊற்றிக்கலாம். பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடேற நேரத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம வேர்க்கடலை மாவெல்லாம் கலந்து வச்சுருக்குறோம், அதை வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், அதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவோட. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணியை வந்து தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். இப்போ கடலையை வந்து தண்ணி ஊற்றி பிசறி பார்த்தப்போ மாவு பத்தாத மாதிரி இருக்குது. ஏற்கனவே மீதி மாவு வச்சுருக்கிறேன், கடலை மாவு, அதை போட்டுக்கிறேன். அரிசி மாவும் கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருந்த மாவில் மீதி இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வேர்க்கடலை மாவு எல்லாம் சேர்த்து கலந்து வச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நம்ம இப்படி ஊற்றுட்டோம்னா அந்த மாதிரி உதுற மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து 1 கிலோ கடலை 1/2 காப்படி வரும். நம்ம படியால் அளந்தோம்னா 1/2 காப்படிக்கு மேலே இருக்கும், 1/2 படி வரைக்கும் வரும். 1/2 கிலோ கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது, போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு,
கலந்து வச்சுருக்கிற கடலையை வந்து இப்போ ஊற்று விட்டுக்கலாம் அந்த மாதிரி எண்ணெயில். பார்த்து மெதுவாக போடுங்க, எண்ணெய் மேலே வருது இப்படி விழும்போது. வந்து திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. கடல பக்கடாவை நான் பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன், வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதில்ல. நீங்கள் செஞ்சு பார்ப்போன்னு தான் செஞ்சு பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கடலை நல்லா வெந்துருச்சு, கலகலன்னு சத்தம் கேட்குது. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் கடலை இந்த மாதிரி கலகலன்னு சத்தம் கேட்கணும் நம்ம எடுக்கும்போது. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற எல்லா வேர்க்கடலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி ஊற்றுருங்க. கையில் எண்ணெய் படுக்க படுக்குன்னு தெரிக்குது, பார்த்து செய்யுங்க. வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் கருவேப்பிலை பொறிச்சு அதில் போட்டுக்கலாம். இப்போ அரிசி எடுத்தோம் இல்லையா, அந்த கரண்டிலே இப்படி போட்டுக்கலாம். அதை இந்த கருவேப்பிலை வந்து ஈரப்பதம்லாம் போய் நல்லா மொறு மொறுன்னு வரட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். அதுலேயே அது வரைக்கும் எண்ணெயிலே இருக்கட்டும். கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வேர்க்கடலை பக்கோடாவில் நம்ம போட்டுக்கலாம் மேலே. அவ்வளோதான், வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். வேர்க்கடலை பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்கரியில் வாங்கின அதே டேஸ்ட்டில் அதே மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் இன்றைக்கி தான் புதுசாக செஞ்சேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.